நாடுன்னு ஒன்று இருக்கு, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்கு, என்னங்க அப்புறம் சேரத்து நாடு, இன்னுமே நிறையா இருக்கு. இப்படி நாலு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான், அது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஆனால் எதுக்குங்க பாவம், நல்லா இருக்கு தமிழ்நாடை எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் எது அரசியல் பேசலை, அது வேண்டாம், வாடகை போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது, விட்டுருங்க, வேற ஒன்றும் இல்லை தலைவர. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு, அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒரு மரியாதை நிறுத்தமாக நீ சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு. அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்து அவரை சந்தித்து வந்திருக்கேன். கடந்த காலங்களில் இதற்கு முன்பாக வந்து திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகுதான் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைந்துன்னு ஒரு கருத்து பரவலாகவே இருந்திருந்தது. மீண்டும் இப்போ திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது, ஒரு 10 ஆண்டு கழித்து மீண்டும் பழையபடி அதிகமான திரைப்படங்களில் உங்களை பார்க்கலாமா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல உலகமே உத்து பாக்குற அளவுக்கு என்ன மறுபடி முள்ளந்த ஆரம்பிக்குமா? அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் 1.5 மாசத்திலே உலகமே உத்து பாக்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருங்க. இது வந்து உண்மையிலே மக்களுக்கு ஒரு மெய்ஸ் இருக்குது. அது தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு, அது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜனங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டு உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி எல்லாம் ஊசி போடுங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியாக இருங்க. நீங்கள் தமிழக அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, குழந்தையெல்லாம் படிக்கணும், பின்னால் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு மக்களை கெஞ்சி கேட்டு அவங்கள தன் வசப்படுத்தி மக்களை அழகாக அதை கொண்டு போய் அழகாக பண்ணார். யாருக்குமே நெடி இல்லாமல், யார் மனசும் புண்படாமல் மக்களை அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் டிவிலேயே நான் வீட்டில் வந்து பார்த்துருந்தேன். நானும் மக்களாக வீட்டில் இருந்திருந்தேன். நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வீடு வீடாக காய்கறி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு, ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் ஊதியம் 1000 ரூபா, இப்படிலாம் வந்து செஞ்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றிக்கிட்டு வரது பார்க்கும்போது உண்மையிலேயே மக்களுக்கு இது ஒரு பொற்காலமான ஆட்சின்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலவங்க சொல்லத்தான் செய்யறான், மாஸ்க் போடியானா நாங்கள்லாம் தேக்குனேனே போனேன் போய்கிட்டே இருந்தேன் நீ அப்படிங்கிறான். இல்லைப்பா, தேக்கா இருந்தாலும் அப்படியே அரிச்சிருக்கிறாரு, மாஸ்கை போடுங்கப்பானா கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு படத்தில் அல்வா வாசு என்னைய கேட்பாரு, அங்கேருந்து வருவேன் அல்வா வாசு கேட்பாரு, அண்ணே வணக்கம்ண்ணே அப்படிம்பாரு அல்வா வாசு, காமெடி நடிகர் அல்வா வாசு, நான் வணக்கம்ண்ணே, அண்ணே புதுசாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டு போங்க. நான் சொல்லுவேன், நான் எதுக்குடா ஊசி போடணும், நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும், போட அப்படிமே. அப்புறம் போட மாட்டேங்கிற ஒரு கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சு மண்டையை உடச்சு, ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்துங்க, பார்த்தீங்களா 8 தையல் இப்போ ஊசி போடணும் வாங்க அப்படின்னு கூட்டி போவான். இதே மாதிரி சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க புரியாமல், அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னால் நான் எதுக்கே ஊசி போடணும், நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன், எதுக்கு ஊசி போடணும், இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க. இப்போ அது கூட குறைஞ்சி வரிசையில் வந்துட்டு ஊசி போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 ஊசி போட்டீங்களா? நான் இன்னும் நான் 2 போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் 40 போட சொன்னால் கூட போடுவேன் நான், ஏன்னா அப்போ அப்போ இந்த பீதியாக இருக்குல்ல உங்களுக்கு, ஏன்னா நல்ல விஷயம் மக்கள் அனைவரும் முன் வந்து இன்னும் எல்லோரும் வந்து ஊசி போடணும், ஊசி போட்டு தன்னுடைய சந்ததிகள் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இதை தடுக்கு ஊசியை தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தடுப்பூசியை போட்டு காலங்காலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப நிறையா உதவி பண்ணுறாங்க. தயவு பண்ணி முதல்ல ஊசியை போட்டுருணும் எல்லோரும்.
அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். திரையரங்குகள்ல இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இன்னமும் கூட இன்னும் உங்களுடைய நகைச்சுவை காட்சிகள்லாம் மீம்ஸ் ஓடியதுலயோ அல்லது தொலைக்காட்சியிலேயே பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுது. இந்த திரைத்துறைங்கிறது வந்து மாறுபட்ட ஒரு சூழலுக்கு இந்த கொரோனாவனால போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, திரைப்படம், திரையரங்கம், நடிகர்கள் இவங்களுடைய நிலையெல்லாம் இப்போ ஓடிடி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி லெவலில் மாறிட்டு வருது. ஆமாம், ஆமாம். நடிச்சிட்டு என்னங்க அப்புறம் சேரத்து நாடு நிறைய இருக்கு. இப்படி நாலு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான். அது எல்லாம் பிரிக்க முடியுமா? அதெல்லாம் எதுக்குங்க பாவம், நல்லா இருக்குது தமிழ்நாடை எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் எது அரசியல் பேசலை, அது வேண்டாம். அது வாடகை போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது. விட்டுருக்க, வேற ஒன்றும் இல்லை தலைவரே. நன்றி, நன்றி.